ஆறு பேரே நான் ஏமாத்திருக்கேனா? நீ ஏழாவதா நாமம் போட்டுக்க வந்தியா? சீமானை டாட்டாராக கிழித்த விஜயலட்சுமி. ஈழப்போர்ல ஈழத்தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது சீமான் தன்னுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்ததாக நடிகை விஜயலட்சுமி கூறியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நடிகை விஜயலட்சுமி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அவருக்கும் சீமானுக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. எனக்கும் அவருக்கும் திருமணமாகி இருந்தால் போட்டோவை வெளியிட சொல்லுங்க என நேற்றைய பிரஸ் மீட்டில் சவால் விட்டார் சீமான். இதற்கு பதிலடி கொடுத்து வெளியிட்டுள்ள வீடியோவில் நடிகை விஜயலட்சுமி பேசியுள்ளதாவது, என்ன சொன்னீங்க சீமான் அவர்களே, உங்க மேல வழக்கு தொடுத்த மாதிரி ஆறு பேர் மேல வழக்கு தொடுத்திருக்கேனா? நீ பண்ண பாவம் ஒன்னு ரெண்டு கிடையாது, கைய வச்சு பாரு பாத்துக்கலாம்னு சவால் விடுற, என்ன ரவுடிசம் பண்றியா? வாழ்க்கையில நீயும் நானும் நண்பர்களாக மாட்டோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் நீயும் நானும் எதிரிதான். எனக்கு நீ எச்சரிக்கை விடாத, உன் எச்சரிக்கையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. நான் என்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சனோ அன்னைக்கே நீ செத்த மாதிரிதான். எனக்கு 50,000 கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? நீ தானே வந்த, ஆறு பேரை நான் ஏமாத்திருக்கேனா? ஏழாவதா நீ நாமம் போட்டுக்க வந்தியா? நீ திமிர திமிர நான் பயப்பட போவதில்ல. நீ என்னென்ன கேடுகட்ட வேலை பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஈழப்போர்ல ஈழத்தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது நீ என் கூட ஆட்டம் தானே போட்டுக்கிட்டு இருந்த? எல்லாம் வெளியில வரதான் போகுது, நாவ அடக்கிக்கோ சீமான். ஒரு பொண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. என் எதிர்ல மட்டும் நீ கிடைச்சனா பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன் சீமான். ஆறு பேர் கூட நான் குடும்பம் நடத்திருக்கேனா? அப்புறம் எதுக்குடா நீ வந்த? விளையாடிக்கிட்டு இருக்கியா? செருப்ப கழட்டி சாத்திடுவேன். திமுகவை எதுக்கு உள்ள இழுத்துட்டு வர? உனக்கு பேச முடியாம இதுல அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்ற, என்ன பத்தி அவதூறா நீ பேச பேச நான் அடங்கவே மாட்ட சீமான், வெறுப்பேத்தாத என சீமானை பற்றி ஆவேசமாக பேசி நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள வீடியோ சோசியல் மீடியாவில் படு வைரலாகி வருகிறது.